அலங்காரம் அடிக்கடி கலைந்து விடுகிறது. சிகை அலங்காரத்திற்கு நான் உதவவா? சிகை அலங்காரம் கலைப்பதே அடையாளம் அறிவதற்கு. உயிரும் நீராக நீ இன்றி நானும். தாமா, என்னுடைய அறையில் தமக்கு என்ன பணி? விளங்கவில்லையா? நான் உன் அலங்காரத்தை கண்டு ரசிக்கிறேன். தவறு என்று தோன்றவில்லையா? வெட்கமாக இல்லையா? வெட்கமா? இல்லையே. ஒன்று அறிவாயா? என்னுடைய சிறுவயதில் கிராமத்தில் கோபியர் குளத்தில் நீராடுகையில் அவர்களின் வஸ்திரம் களவாடுவேன். போதும். ஒருவரின் காதலை யாரேனும் உதாசீனம் செய்தார், அல்லது ஒருவர் காதலை புரிந்து கொள்ளாமல் போனார், நிலைமை என்னவாகும்? மனம் வேதனை அடையும். சிலர் சதித்திட்டம் திட்ட துவங்குவார், சிலர் பலத்தை பிரயோகித்து தம் காதலில் வெற்றி அடைவார்கள். பொய்யான காதல் கொண்டவரே பயம் கொள்ள வேண்டும்? ஓர் உண்மை கூறவா? நான் அவளை தேடிச் செல்வதில்லையே, அவள் அல்லவா என்னை தேடி வருகிறாள்? அப்படியா? அதுவே உண்மையெனில் இனி ராதை என்பவள் என்றும் உன்னை நாடி வரமாட்டாள், உன்னோடு உரையாட மாட்டாள், உனக்கும் அவளுக்கும் உறவென்பதே இல்லை என்றால் நீ கூறும் அமர காதல் உனது காதல் கொண்ட மனதனை அணு அணுவாக சிதைத்து உயிர் பறிக்கும். இது தமக்கே அழகா கூறுங்கள். நான் தம்மை மாவீரர் என கருதினால் தாம் கோழையாகிவிட்டீர்களே. தாம் என்னை தனித்து விடுத்து அனைவரோடும் சேர்ந்து யுத்தம் புரிவீர்களா? அனைவரா? எனக்கு விளங்கவில்லை. ராதையின் தாய் தந்தையர் உறவினர் அனைவரையும் கூறுகிறேன். ராதா என்னோடு பழகாதீர். இது எத்தகைய விசித்திர காதல் கிருஷ்ணா! எவரிடம் காதல் கொண்டாயோ அவள் விவாகம் வேறொருவரோடு நிகழக் காண்பாயா? உடன் அவளை அலங்கரிக்க முனைகிறாய். உனது இந்த காதல் மிக வினோதமாக தோன்றுகின்றது, அதை இன்பமும் அளிக்கின்றது. இது எத்தகைய ஒரு காதல்! உனது காதலின் விளக்கம் யாது கிருஷ்ணா? ஆஹா, என்னை படைத்த இறைவா, எதற்காக என்னை பற்றி சிந்திக்க வேண்டும்? என்ன சிந்தனையா? தம்மை பற்றி ஏன் சிந்திக்க வேண்டும்? இல்லை இல்லை, எதை பற்றியோ ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தாய், ஒருவேளை என் மீது சந்தேகம் எழுந்ததோ என்றுதான். அவ்வாறு ஏதும் இல்லை. ஒன்றுமில்லை, தாய் கூறியதை சிந்தித்தேன். எந்த ஒரு தீர்மானத்திற்கு முன்னாலும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் என்றார்கள். அதோடு நம் இருவரின் நட்புறவானது நிலைத்திருக்க வேண்டும் அல்லவா? அது தொடர்பான தீர்மானத்தை ஆழ்ந்து சிந்தித்தேன். என்ன முடிவு மேற்கொண்டாய்? நல்லது, ஏற்கிறேன். இன்றிலிருந்து நாம் மித்திரர்கள். மிக்க நன்றி ராதா. இந்த நட்புறவை நல்முறையில் துவக்கி வைப்பதற்கு இனிப்பேதும் இல்லை என்றாலும். கிருஷ்ணரின் கண்களில் கண்ட காட்சி அது. அந்த காட்சியை நான் முன்பே கண்டது போல் தோன்றுகிறதே. இந்த உணர்விற்கு பெயர் என்ன? காதல் அல்லவா? அவளை நேசிக்கிறாய். எவ்வித சந்தேகமும் இல்லை, அந்த கிருஷ்ணர் ஒரு மாயாவியே. இல்லை என்றால் விழிகளில் ஏன் அக்காட்சி காண வேண்டும்? இதை நான் விடப்போவதில்லை. ராதை மீது மையல் கொண்டவன் நான். சிறு வயது முதலே நான் அவளை எப்போது ராதையை நேசிக்க துவங்கினேன் என குறிப்பிட முடியாது. எந்த யுகத்தில் இக்காதல்